ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அதுக்கான சிலபஸ் என்ன ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க புக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு நோட்ஸ் அந்த வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க இப்போ இந்த வெப்சைட் மூலமாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருந்தால் இந்த வீலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒம்மணிக்கோங்க இந்த கால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் தமிழ்நாடு வெர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதுதான் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான எல்லா ஸ்டடிமெண்ட்லேயுமே இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பா பாடநூல்கள் புக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பற்றி அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியும் சிலபஸ் பற்றியும் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க எந்தமான ஜாப் அறிவிச்சிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து போட்டிருக்கோம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் லேட்டா நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க பாருங்கள் இதுக்கப்புறம் நிறையா அப்டேட் உங்களுக்கு வரும் ஓகே இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம் அதாவது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாம் வைக்கிறாங்க பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க பார்ட் ஏவில பொறுத்த வரைக்கும் கட்டாய தமிழ்மொழி தேர்வு இருக்குது பாருங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க மொத்தமாக வந்து நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒன்றரை மதிப்பெண் ஸோ ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு பார்ட் ஏ தமிழ்மொழி கட்டாய தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடைபெற போகுது நூறு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த பார்ட் இருக்குது பாருங்கள் தமிழ் எக்ஸாம் இதில் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தா நாற்பது பர்சன்ட் அறுபது மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இந்த பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் அதை வந்து எவல்யூஷன்ஸ் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் பார்ட் டேயில் அறுபது மதிப்பெண் குறைவாக நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்கன்னா பார்ட் பிக்கான மார்க்கை உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க ஜீரோன்னு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தா குவாலிஃபைன் ஆக மாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டேயில் கட்டாயமாக அறுபது ப்ளஸ் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமானது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வந்து ரொம்ப வந்து பார்த்தா ஆக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்கோரும் எடுக்க முடியும் அடுத்த பார்ட் ஒரு மார்க்கையும் வந்து கூட்டிப்பாங்க ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு பார்ட் ஏக்கான ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஐம்பத்தி ஆறாவது பார்த்து நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் பற்றி கேட்பாங்க பகுதியால் அதில் வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசியல் ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா கவர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தொடரும் தொடர்பு அறிதல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இலக்கணம் பொறுத்தரைக்கும் இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாரி இருக்கும் இருபத்தோரு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் இந்த இருபத்தோரு டாப்பியை நீங்கள் வந்து கிளியர் பண்ணினா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பாதி மதிப்பை நீங்கள் கவர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பகுதி ஆழ இலக்கியம் கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறள் பற்றி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில அந்த நாவல்ஸ் பற்றிலாம் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு நூல் பற்றியும் கொடுத்துருப்பாங்க அதிலேயுமே ரிலேட்டட் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அந்த நூலை யார் வந்து எழுதியிருக்காங்க எந்த ஆசிரியர் அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படித்தனவே ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒரு அஞ்சு நாலு நாலஞ்சு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பகுதியில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ அது குறித்து டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ் அறிஞர் பற்றி பல கொஷின்ஸ் கேட்பாங்க அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுலேருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க இதுதான் வந்து மொத்தமாக நீங்கள் தமிழில் கவர் பண்ண வேண்டிய மொத்த டாபிக் ஸோ ஈஸியாக ஓரளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் நீங்கள் பேசிக்காக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்த டென்த் வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் போனவே எல்லா கொஷின்ஸுமே வந்து படித்த மாதிரி தான் இருக்கும் பட் கரெக்டாக அட்டன் பண்ண மாட்டீங்க நீங்கள் நான் படிக்க முடியலனாலும் சரி ஒரு தடவை அந்த இலக்கணத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இலக்கணம் நல்லா படிச்சிருப்போம் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஞாபகத்து வந்துருக்காது ஒரு தடவை நீங்கள் இலக்கணத்தை திரும்ப வந்து ரெஃபர் பண்ணவே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வந்துடும் இலக்கணம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதன் காரணமாக ஒரு டைம் அந்த விசிட் பண்ண பாருங்கள் ஸோ படிக்க விருப்பிற்கும் அந்த அளவுமே இந்த எல்லா சப்ஜெக்ட் நீங்கள் டாபிக் கவர் பண்ணவே ஸோ நம்ம தமிழ் கட்டாயத்தகத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே அதே மாரி வந்து பார்த்தா ஒரு சில பேர் இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க அதாவது டிசபிள் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதை அட்டன் பண்ணுறவங்க உங்களுக்கான சிலபஸ்ஸை நீங்கள் வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படிக்க பாருங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ஸாக எல்லாமே நீங்கள் தரவாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்க ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஓகே அதுக்கடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டிஸில் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்பாங்க டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெணுக்கு பார்ட் பி வந்து இருக்க போகுது ஸோ மொத்தமாகவே டிஎன்பிஐசி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இரநூறு கொஷின்ஸ் எழுதுவீங்க முந்நூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்க போது ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தினா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க ஒரு இருபது இருபது கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜுக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இது எல்லாமே நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க அதிகபட்சமாக வந்து ஒன் டூ டென்த்தில் இருக்க பாருங்கள் அது ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களை கொஷின்ஸ் ஃபுல்லாக இருக்க போது ஸோ சிலபஸை நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ப்ரிப்பேர் வந்து ஆக பாருங்க ஓகே ஸோ இதான் உங்களுக்கான ஸ்கீம் பேட்டர்ன் மற்றும் சிலபஸ் ப்ரையிட் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த வெப்சைட் நீங்கள் வந்தீங்கன்னா இதிலையும் உங்களுக்கான சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் வைஸ்க்கான சிலபஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா முதல்ல நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் கே கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்க எல்லாமே உங்களால் இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜென்டர் கேட்டிருக்காங்க மேல்னால் மேல் கொடுங்க ஃபீமேல்னால் ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இனம் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் பிசியா எம்பிசியா டிஎன்சியா எஸ்சிஎஸ்டின மாரி உங்களுக்கான கமிட்டி கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டு ஏபிள் பர்சனாக எஸ் கொடுத்துக்கோங்க இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஐடி டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இது மூணுமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க இல்லைனா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷனான பேஜ் தான் கொடுத்துருக்காங்க இருந்தால் கொடுத்துக்கோங்க இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயில் அடி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் அடி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பின்கோடு கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தற்போது எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வசிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஸோ தற்போது எங்கே இருக்கீங்களோ அதுக்கான டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்கோங்க இதுவும் ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எயித்தா ஃபிஃப்த்தா எயித்தா டென்த்தா டுவெல்த்தா டிப்ளமோவா யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இன்ஜினியரிங்காக பிஜேகிற மாரி எக்கச்சக்கமான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான அதிகபட்ச கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் நம்பர்ஸ்மே இருக்கிற மாதிரி ஒரு மிக்சர் அப்பா உங்களுக்கான யூசர் நேம் பிடிச்ச யூசர் நேம் கொடுத்துட்டு செக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த யூசர் நேம் வந்து யாரும் வச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் இல்லை யாராச்சும் வச்சுருக்காங்கன்னா ஆல்ரெடி இருக்குன்னு காமிக்கும் திரும்ப நீங்கள் வேறு யூசர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் யூசர் நேம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறப்ப நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் திரும்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர் அப்படி நம்பர் உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த யூசர் நேம் கிரியேட் பண்ணுது அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டுருக்காங்க நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்ச்சா கூட அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அகைன் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட்லி அப்ளோடு கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்புணர்கள் எல்லாமே வந்து பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் போட்டித் தேர்வுகள்னு இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இதில் உங்களுக்கு நிறையா எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேரால் மட்டும்தான் டேரெக்டாக போயிட்டு கோச்சிங் கிளாஸ்லாம் பேமெண்ட் பண்ணி அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவங்க நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதில் எல்லா எக்ஸாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஓன்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டாக மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மாடல் கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அந்த மாதிரி டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் வரலாறு இந்த மாதிரி பல்வேறு வகையான டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணிக்கோங்க இல்லைருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து படிக்க பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒன் பைனா நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணினா போதும் ஸோ அது குறித்து உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது மூலமாக நீங்கள் ஒன் பை வந்து பார்த்தா என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோ எக்கச்சக்கமான ஒரு ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சிதில் வந்து வீடியோ டூட்ரலில் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது ஆடியோ டூட்ரலில் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது இ கன்டென்ட் கொடுத்துருப்பாங்க ப்ராக்டிசஸ் இருக்கானா அவங்க வந்து இருக்குன்னா டிக் மார்க் கொடுப்பாங்க இல்லைன்னா என்ட்டு கொடுத்துருப்பாங்க சாப்டர் அசஸ்மெண்ட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் கீழே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டார்ட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு சாப்டர் செக்ஷனாக உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டார்ட் சாப்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இ கண்டென்ட் முறையில் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இ கன்டென்ட்னா அந்த பிடிஎஃப் மாரி உங்களுக்கான சாப்டர் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தினாவே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்தமாரி வந்து ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு வீடியோ டீட்டெயில் கொடுத்துருந்தானே கண்டிப்பாக வீடியோ மூலமாக சொல்லுவாங்க அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் மீசே அது உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதன் மூலமாக வந்து பார்த்தா லேர்ன் பண்ண பாருங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதிலையுமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வேணா இந்த கொஷின் பேப்பர் ஆப்ஷனில் போயிட்டு அப்படி கீழே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இருக்குது இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் வரைக்கும் முன்னான எல்லா கொஷின்ஸ் பேப்பருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின்ஸ் பேப்பரில் வந்து பாருங்கள் என்னமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து பார்த்தா கூட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கனாவே ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த மாதிரி நான் கேட்டுருக்கான்னு மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதன் மூலமாக ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதிரி தெரிவு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சில பேருக்கு உங்களுக்கான அசஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அசஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கொஷின் எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் ஏற மாதிரி இருக்கும் மேலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க எக்ஸாம் வந்து மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா இதில் அப்டேட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த மாடல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஓகே ஸோ மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணாங்க வெப்சைட் நீங்கள் எடுக்கிட்டு செக் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் புக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட நூல்கள் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தா என்சட் கண்டனுக்கான புக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி என்னமான புக்ஸ்லாம் தேவைப்படுது என்னமான புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றதையும் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சயின்ஸு மற்றும் சோசியல் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் உண்டான தமிழ் ஸ்டேட் போர்டு இருக்குது பாருங்கள் அதுக்கான புக்ஸை ரெஃபர் பண்ணால் போதுமானது அதேமாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அந்த மாதிரி கேட்குறான் அதுக்கு நீங்கள் லெவல்த்து டுவல்த் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் பார்க்குறதுக்கு சுரா கைட் வந்து பார்க்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மாதிரி இருக்கும் எந்த மான் ஆத்தர்ஸோட புக்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலான்றதையும் அவங்களே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் வந்து இதன் மூலமாக நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாண்டதையும் நீங்கள் வந்து சூஸ் என்ன நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ எந்த புக்கை வந்து படிக்கலாம் அந்த மாதிரி வந்து கேட்டே இருக்கீங்க இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கடுத்து இன்னும் கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லாம் இருக்கு பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து வாங்க முடியாது இருப்பாங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் ஸோ டுவெல்த் வரைக்கும் உண்டான எல்லா புக்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு டென்த் புக்கு வேணா டென்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னாவே ஸோ எந்தமான புக்கு எந்த ச எந்த டேர்மில் இருக்க புக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஒரு சில வந்து பார்த்தா கமிங்ஸும்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா அந்த புக் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்காணிப்பு பலகை இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ் வந்து போகும் ஓகே இதில் போயிட்டு உங்களுக்கான ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருப்பாங்க சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த எக்ஸாம் கிளிக் பண்ணி ஆல் எக்ஸாம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எந்த எக்ஸாம்னு வந்து கேட்கும் உங்களுக்கு கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த கேட்டகரி அப்ளை பண்ண போகிறீங்க நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கொடுத்துக்கலாம் லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்ட்டில் வேணும்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தா எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிட்டு சச் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு வந்து பார்த்தா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நடைபுணர்லருந்தால் அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ லாஸ்ட் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் இந்த மாதிரி எந்தெந்த டாப்பிக்கில் வேணுமோ ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வந்து ஷூ ஆகும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர்பு கொள்ள இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் இது மூலமாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா வந்து அனுப்பலாம் அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஷின்ஸ் பேப்பர் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சிலபஸ் தேவைப்படுது தொடர்புடைய பாடங்கள் தேவைப்படுது கண்டென்ட் தேவைப்படுதுனா இ கண்டென்ட் தேவைப்படுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க அது வந்து நீங்கள் அனுப்புகிற டிஸ்கஷன் பொறுத்து அவங்க வந்து பார்த்தா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க ஓகே ஸோ அதுக்காக இதை வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான துறையின் நேம் என்னென்னா பேசி குரூப் ஃபோர் கொடுத்துட்டு எந்த படிப்பில் உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ அவங்க வந்து பார்த்தா டிஸ்கஷன் இதுக்குமே நிறைய பேர் டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னாவே மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க அதே மூலமாக இந்த சப்ஜெக்டை இந்த டாப்பிக்கை நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் இதுலேயும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க பாப்புலர் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் பண்ணி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே நீங்கள் ஒரு டிஸ்கஷன்ஸ் மாரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குரூப்பில் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணுறவங்க இந்த குரூப்பில் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எந்த டாப்பிக்கில் வேணுமோ அதை மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அந்த ஃப்ரெண்ட் ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ரீசெண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த வெப்சைட் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்